இப்போ நீங்கள் வந்து அதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா வந்து என்னுடைய பொண்ணுடைய பாதுகாப்பு கருதி தான் நான் வந்தேன். நான் எவ்வளோ பொறுத்து பொறுத்து பார்த்துருந்தேன் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நித்யா கிட்ட இருந்து எந்த பாதுகாப்பும் இல்லாததுனால வந்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். என்னென்னா வந்துட்டு பாப்பா வந்துட்டு ஒரு ரீல்ஸ் டிக்டாக்லேயும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க. அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது நம்ம படிக்கும்போது நமக்கே சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் வந்து 6th to 7th போகிறாங்க. பாப்பா வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இது போக வந்து பாப்பா வச்சுக்கிட்டு என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்னென்னா வந்துட்டு பாப்பா வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி தான் டிக்டாக் வழியாக இது பண்ணுவேன், அந்த மாதிரி வந்து நானும் பாப்பாவும் சூசைட் பண்ணிக்குவோம், நீங்கள் பணம் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நித்யா வந்துட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தாராளமாக வந்து அவங்க போக்கு அவங்க இஷ்டம், அவங்க வந்து நல்லபடியாக போய் வாழ்ட்டோம் எல்லாம் பண்ணோம். இதுக்காக வந்துட்டு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை அவங்க கெடுக்க வேண்டாம். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், போஷிகாவுடைய ஃபுல்லாக என்டையர் இது நான் எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு அவங்களால முடியலையா, அவங்க ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுவோம் அவங்க போட்டோம். நான் அவங்கள எந்த இதுவும் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. பட்டு என்னுடைய போஷிகாவுடைய வாழ்க்கையை அவங்க கெடுக்க வேண்டாம். ஏன்னா ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்க அது சரியாக பண்ணாதனால தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்கூல்லேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு, நான் போயிருந்தேன். என்னென்னா பாப்பா வந்துட்டு ஒரு 6 எக்ஸாமில் வந்துட்டு 3 எக்ஸாம் தான் போயிருக்காங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. பட் நல்லா படிக்கிற குழந்தைய மீதி 3 எக்ஸாம் ஏன் அனுப்பலன்னு கேட்டதுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னு சொல்லிட்டு லீவ் போட வச்சுருக்காங்க. படிக்கிற குழந்தை இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போனேன் அது பண்ண இது ஸ்பாயில் பண்ணுறாங்க. வேறு வழி தெரில எனக்கு. போஷிகா வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியெடுத்து நம்ம வந்துட்டு அவளுக்கு தேவையான எஜுகேஷன் என்ன உண்டோ நான் பண்ணுறேன் அவளுக்கு. ஆனால் வந்து நித்யா கூட இருந்தாங்கன்னா அவளுக்கு அது பெரிய பாதுகாப்பாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய இது. வேறு எதுவும் நான் இது பண்ணுறதுக்கில்லை. உங்கள் சப்போர்ட்டோட போஷிகா வந்துட்டு நல்லபடியாக அங்கே வரட்டும். அதே மாதிரி வந்து போஷிகா கிட்ட வந்து நிறையா வந்து உங்கள் அப்பா வந்து அப்படி இப்படின்னு நிறைய இது கற்றுத்தராங்க. அதுக்கு என்ன தெரியும், இப்போ யார் என்ன சொன்னாலும் அதான் கேட்கும் அது. அதனால் வந்துட்டு அது எங்கேயாவது ஒரு நல்ல இதில் வந்துட்டு சேர்த்து விட்டுட்டு பாப்பாவை. அதுக்கப்புறம் அவளுக்கு என்றைக்கு வந்து எங்கள் அப்பா வந்துட்டு ரைட்டு நல்லவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி வரட்டும். அது நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அவளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். நான் நித்யா பற்றி தப்பாக தப்பாக சொல்ல வரல. நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணுமா, நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணுமா, தாராளமாக போய் பண்ணிங்க, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்பர்லி பேருக்குள்ள சண்டேல வந்து பாப்பாவுடைய லைஃபை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வேறு எதுவும் இல்லை, நன்றி. வேறு எதுவும் மேலே வந்து விசாரணை பண்ணிட்டாங்க, எழுதி கொடுத்துருக்கோம், விசாரணை பண்ணுறோம், விசாரணை பண்ணிட்டு என்ன எழுதி சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுதான் சார் சொல்கிறேன், அதுதான். ஆமாம், ஆமாம் சார். இப்போ என்னென்ன கேட்டிங்கன்னா அவங்க கூட இருக்கும்போது அவங்க எதாவது சொன்னாங்கன்னா அவங்கள எதிர்த்து எதிர்த்து போக முடியாது பாப்பாவால். அதனால் அம்மா என்ன சொன்னாலும் அதான் செய்வாங்கல்ல சார், வேறு இல்லை. நல்லது கெடுத்து நாம தான் சொல்லித்தரணும். இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டு எக்ஸாம் இருக்கும்போது லீவ் போட்டு ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தவறு, இது வேறு எதுவும் சொல்ல வரல. எவ்வளோ பெரிய தவறு அதெல்லாம். இப்போ ஸ்கூலில் கூப்பிட்டு கேட்கும்போது நமக்கு எம்பாரசிங்காக இருக்குது சார். அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு பாப்பா ஒரு பெரிய ஸ்கூலில் போடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இங்கே இருக்கிற எஸ்பிஓ ஸ்கூலில் வந்துட்டு அவங்க வந்து பேசும்போது அவதூறாக பேசுகிறாங்க, இது அந்த ஸ்கூல் அப்படி இப்படின்றாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை சார். நம்ம பொண்ணு படிக்கிற ஸ்கூல். இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எடுத்துங்க, இப்போ போஸ்டுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த மாதிரி டிக்டாக் இதெல்லாம் பண்ணுறதுனால நாளைக்கு ஸ்கூல்லேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாப்பா வேணா நினைப்பாங்க. நீங்கள் அதை நினச்சி பாருங்கள். என்னுடைய இது ஃபுல்லாகவே நித்யா ப்ளேம் பண்ணோம்னா இது பண்ண எதுவும் இல்லை. நித்யா எப்படி வேணால் நல்லபடியாக இருக்கட்டும், நான் அது ஹாப்பி தான் எனக்கு. ஆனால் நம்ம ரெண்டு பேருடைய இதில் வந்துட்டு போஷிகாவுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். போஷிகாக்காக வந்துட்டு ஆஸ் அ ஃபாதராக எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் போஷிகாக்கு என்ன தேவை நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க குறிக்கோள் என்னவா இருக்குது, உங்ககிட்ட என்ன கேட்டுருக்காங்க, என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை சார். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பாப்பா வந்துட்டு வச்சுக்கிட்டு ஷி டிமாண்டிங் வந்துட்டு எனக்கு 20 lakhs கொடுங்க, 25 lakhs கொடுங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை சார். நம்ம பாப்பாக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது நேரத்தில் இப்போ நம்ம ஒருவேளை எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பிக்பாஸ் போயிட்டு வந்த பிறகு நம்ம பெரிய கோடி சொன்ன நினைக்கிறேன், கண்டிப்பாக இல்லை சார். உள்ளே அசிங்கப்பட்டு தான் வெளியே வரோம், வேறு எதுவுமே இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்துட்டு இவங்க வந்து இவங்களை தூண்டி விடுறதுக்கும் இவங்களுக்கும் இவங்க பின்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது உங்களுக்கு. அது எந்த விதத்தில் வந்துட்டு அது கரெக்டாக அவங்கள எடுத்துக்கிறாங்களோ அது என்னென்னு நமக்கு தெரியாது. பட் இப்போயே நான் சொல்கிறேன், நித்யா மேலே எந்த தப்பு கிடையாது கிடையாது சார். ஒரே ஒரு விஷயம், ஏன்னா வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய மகளுடைய எதிர்காலம் என் மகளுடைய இது நல்லா இருக்கணும், அதுக்காக நான் அது சார். ஆமாம் சார், பணம் கேட்குறாங்க.
அவங்க தேவை எனக்கு, எனக்கு ஃபேமிலியை லீட் பண்ண தேவை அப்படின்றாங்க. நான் வந்துட்டு சரி நான் பேசணும்னு தான் சொல்லியிருக்கேன் சார். வேறு கேஸில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சார் சொல்லியிருக்காங்க? இப்போ இல்லை சார், நல்ல அப்படியே இதாகிடுது சார். அது கோர்ட்டில் நீங்கள் வந்து குழந்தைய பற்றி முறையிட்டு இருக்கீங்களா? குழந்தையோட வளர்ப்பு பற்றி நீங்கள் ஃபர்தராக அவர்கிட்ட பேசுங்க சார். சார் உங்கள் குழந்தை என்ன, உங்களை என்ன இதில் இருக்காங்க சார்? பாப்பா வந்துட்டு அவங்க கூட இருக்கும்போது அவங்க பேச்சுதான் சார் கேட்கும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கும். பட் என்ன பாப்பாவுக்கு என்னன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம மேலே ஒரு ப்ரியா இருக்கு சார். என்னன்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க இங்கே வரும்போது எல்லாம் பண்றாங்க. பட் ஆனால் வந்துட்டு என்ன நித்யா சில விஷயம் சொல்லுவோம். இப்போ நான் நேச்சுரலாகவே ஒரு குழந்தை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அங்கே அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கும் சார். அதை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாது எனக்கு. என்ன என்னுடைய ஒரே இது என்னென்னா, இவங்க வந்து இருந்து இவங்களால முடியல, பாப்பாவை பார்த்துக்க முடியல, எனக்கு இதாக இருக்குது அப்படின்னாங்கன்னா தயவு செய்து பாப்பாவை விட்டுருங்க. நான் ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூலில் போட்டு நான் படிக்க வச்சுக்கிறேன். இல்லை சார் அவங்க, இல்லை சார் அவங்க பேசணும்னு அதான் சொல்கிறேன். ஒரு அப்பாவை பற்றி வந்துட்டு தவறாகவே இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்லி சொல்லி படிக்க படிக்க அவங்க எங்கிட்ட பேச பயப்படுற லெவலில் குழந்தை விட்டுருக்காங்க இப்போ. அதான் உண்மை. இல்லை சார், பிக் பாஸ் போட்டோடனே வந்து ஒரே வழி பார்த்தாங்க அவ்வளோ. டிவோர்ஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நித்யா தான் முதல்ல டிவோர்ஸ் கேட்டு போட்டாங்க, ஃபைல் பண்ணாங்க. அந்த வழக்கை வந்து அவங்க நடத்தாததால டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இரண்டாவது வழக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்ட், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவலாக விவாகரத்து போட்டாங்க அந்த மனுவும். அந்த மனுவிலையும் வந்து அவங்க ஆஜர் ஆகாதால திருப்பியும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. குழந்தைய கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாயிடம் இருக்கணும்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி குழந்தை வந்து அவங்க தாயிடம் இருக்குது. இன்றைக்கி மனு எதுக்காக கொடுத்துருக்கோன்னா அந்த குழந்தைய வந்து சமூக வலைத்தளங்களில் டான்ஸ் ஆட வச்சு மற்றபடி அவங்கள வந்து பேச வச்சு அதில் வந்து அந்த குழந்தையோட மற்ற குழந்தை ஸ்கூலோட என்வாயன்மெண்ட் பாதிக்குதுன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய அது போல் ஈடுபடுத்தக்கூடாது, சமூக வலைத்தளங்களில் ஒரு தந்தையாரோட அனுமதி இல்லாமல் அது போல் பதிவுகளை செய்யக்கூடாது. அந்த குழந்தையோட மனசிதைவு, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாய்ஸ் எஸ்எம்எஸ் போடுறது, இவரை பற்றி நெகட்டிவாக பேச வைக்கிறது சமூக வலைத்தளங்களில், இதெல்லாம் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஃபேமிலி மேட்டர்ன்றது ஒரு நாலு செவத்துக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்கள், அதை பேசாமல் பொது வெளித்தளங்களில் பேச விடுவது பதிய விடுவது வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். கமிஷன் வந்து நித்யா அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பி குழந்தைய அழைச்சி ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் குழந்தையோட எதிர்காலத்தை கருதி தான் இன்னைக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். அதே போல் ஃபினான்ஷியல் டிமாண்ட், ஃபைனான்ஸ் டிமாண்ட் வந்து டைவர்ஸ்க்கு கேட்குறாங்க, அது வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, நான் இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கு எனக்கு நஷ்டஈடு கொடுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. காம்பன்சேஷன் சொல்கிறாங்க, அது அலிமோனி அந்த வேர்டு புரிஞ்சு அவங்களுக்கு, ஆனால் காம்பன்சேஷன் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மியூச்சுவல் போடும்போது எந்த பணமும் வேண்டாம் சொன்னவங்க இவர் பிக் பாஸை விட்டு வெளியே வந்த பிறகு இப்போ வந்து பணம் கேட்குறாங்கன்னா மோட்டிவேட்டடாக இருக்குது. குழந்தையோட பாதுகாப்பு தாயிடம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டு கஸ்டடியை திருப்பி நாங்கள் கேட்க போகிறோம். நன்றி, வணக்கம்.